உலகம் முழுக்க பரவி இருக்கும் வின் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஞாயிறு தின இனிய காலை வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஐயா நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது கேலண்டர் இல்லை அந்த பஞ்சாங்கம்ல பின்னாடி நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் அப்படின்னா என்னங்க ஐயா ஆமாம் மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் இது மட்டும் இதில் நீங்கள் அதை இது மட்டும் வந்து ஒரு ஒரு வரியாக சொல்லிட்டீங்க காலண்டர்லையாக இருக்கட்டும் பஞ்சாங்கங்கள்லையாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது நம்ம அப்பப்போ அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமாக முழு வருடங்களாக விண் விண் நம்ம நேரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அஞ்சரை வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து அவ்வப்போது நேரம் எப்போதெல்லாம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் வந்து இந்த பஞ்சாங்க விளக்கங்களை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் உதாரணமாக இந்த காலம்ன்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது அது மாதிரி சயின்டிஃபிக்காக நம்முடைய பஞ்சாங்கங்கள் பஞ்ச அங்கங்கள்னு சொல்லப்படக்கூடிய நாள் நட்சத்திரம் திதி கரணம் யோகம் இது போன்ற ஒரு சூரிய சந்திர பூமியின் இயக்கங்களை வைத்து சொல்லப்படுகின்ற ஒரு வானவியல் ரீதியிலான உண்மையான சில விஷயங்களை தான் பஞ்சாங்கங்கள் பஞ்ச அங்கங்கள் ஐந்து விதமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் ஒரு மிகப்பெரிய பௌ பௌதிக விஷயத்தோடு தான் சொல்லியிருக்கிறாங்க இங்கே ஜோதிடத்தில் சமீபத்தில் கூட இப்போ நான் மாலியில் எழுதிக்கிட்டு இருக்கிற கட்டுரைகளில் வந்து ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம்ன்ற தலைப்பில் தான் கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அந்த அமைப்பில் எந்த ஒரு நிலையிலுமே நம்முடைய முன்னோர்கள் வந்து இதை வந்து ஒரு மூடநம்பிக்கையுள்ள ஒரு சாஸ்திரமாகவே சொல்லலை அவர்களுடைய அனுபவத்தில் மனித இனம் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து போகும் அப்போ வந்து கடந்த காலத்தினுடைய ஒரு அனுபவ தொகுப்பினை மனிதன் வந்து அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்கிறான் அப்படிங்கிறது உண்மை அப்படி விட்டுச் செல்கின்ற ஒரு அறிவு பொக்கிஷ சொத்து தான் நம்ம பஞ்சாங்கத்துல பஞ்சாங்கத்தில் காலம் காலமாக ஒரு இடத்துல உட்காந்து மனிதர்கள் தவம் மூலமாகவோ அல்லது மெய்ஞானம் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ பார்த்து நட்சத்திரங்களின் இயக்கங்கள் வானத்தில் ஏற்படுகின்ற ஒரு நிலையை வந்து இங்கே பூமியில் ஏற்படுகின்ற தாக்கத்தோடு ஒப்பிட்டு பார்த்து மழை ஒரே போன்று வருடா வருடம் ஒரு இரண்டு மாதம் மலை வருகிறது இரண்டு மாதம் வெயில் அடிக்கிறது வசந்த காலமாக இருக்கிறது ஒரே நிகழ்வுகள் திரும்ப திரும்ப நடக்கின்றன இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னிரெண்டு மணி நேரம் பூமி வெளிச்சமாக இருக்கிறது பன்னிரெண்டு மணி நேரம் இருளாக இருக்கிறதுன்னு சில இயக்கங்கள் திரும்ப திரும்ப நடைபெறுவதை கண்டு அதனுடைய அமைப்பை பார்த்து அந்த அமைப்பில் வந்து பூமியுடைய தாக்கம் இப்போ வந்து சந்திரனுடைய கார தாக்கத்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு அமாவாசை என்று பௌர்ணமி என்று கடல் அதிகமான அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கு கடல் அதிக கொந்தளிப்பாக இருப்பதைப் போலவே மனிதனுடைய உயிருள்ள மனிதனுடைய மனமும் ஒரு மனநிலை பிறந்தவளுடைய மனமும் அமாவாசை என்று கட்டுப்படாத நிலையில் இருக்கிறது ஒரு பெரியவர் வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அமாவாசை எப்போ வந்து அவருடைய நல் மரணம் நல்முடிவு ஏற்படும் அப்படிங்கிற நிலையில் அமாவாசை நெருங்கினா டக்குன்னு எல்லாருமே உறவுகளாக இருக்கட்டும் கிராமத்தில் இருக்கிற ஒரு சிறியவராக இருக்கட்டும் டக்குன்னு சொல்லிடுவார் அமாவாசை தாண்டாது அப்படின்னு சொல்லுவார் அப்போ மனிதனுடைய மனத்திற்கு உடலுக்கு உயிருக்கு நமக்கு அருகில் இருக்கின்ற துணைக்கோளான சந்திரனின் சம்பந்தம் இருப்பதைப் போலவே அனைத்து விஷயங்களிலும் இருக்குது அப்படின்றத வானியல் ரீதியாக கண்டுபிடிச்சி தான் அந்த பஞ்சாங்க விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் மனம் அடக்கி தவம் தியானம் மூலமாக சில செயற்கரிய கிடைத்தற்கரிய சில விஷயங்களை பிரபஞ்சத்திடமிருந்து நேரடியாக பெற்றுக் கொடுத்தார்கள் அந்த அந்த ஒரு விஷயமும் தான் ஜோதிடம்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன் உதாரணமாக பராசர மகரிஷி நமக்கு அருளிய நூற்றி இருபது வருடங்கள் தசாபக்தி வருடங்கள் வந்து அவர் நேரடியாகவே பரம்பொருளிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறது கூட இந்த மாதிரி அவரை ஒரு தவம் தியானம் போன்ற நிலைமைகள் இருக்கும்போது கிடைத்ததாகத்தான் இருக்கும் அப்படின்றத தான் உறுதிப்பட சொல்லுகிறோம் அதே போலவே ராகு காலத்தை சொல்லியிருக்கிறேன் நிறைய கிழமைகள் எப்படி வந்தது கோரை எப்படி வந்தது இந்த ஒரு மணி நேரம் கொண்ட மணி நேரம் நம்முடைய கணக்கில் வந்து அறுபது நிமிடம் நாளிகை எப்படிலாம் வந்ததுன்ட்டு கடந்த ஐந்தாண்டு காலமாக வின் டிவியில் வந்து நம்ம விலக்கித்தானே இருக்கிறோம் இங்கே அந்த நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் அதுக்கு முன்னாடி சொல்லப்போனால் ஒவ்வொன்றுமே ராகு காலம்ன்றது கூட ஏழு கிழமைகள் இப்போ ராகு காலத்தில் பற்றி கூட நிறைய பேருக்கு தெரியாது ஏழு கிழமைகள் ஒன்பது கிரகங்கள் இருக்கின்றன ஆனால் ஏழு கிழமைகள் தான் இருக்கின்றன திங்கள் முதல் சனி வரை ஏழு கிழமைகள் சப்த கிரகங்களுக்கு மீதம் இரண்டு கிரகங்கள் இருக்கின்றன அந்த இரண்டு கிரகங்களுக்கும் இந்த ஏழு கிரகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இந்த ஏழும் அக்னியாலோ வாயாலோ நெருப்பாலோ கல்லாலோ மண்ணாலோ நீராலோ ஒரு ஏதோ ஒரு பொருளால் ஆனவை சூரியன் ஒரு அக்னி கிரகம் அக்னி கோ நட்சத்திரம் அதே போல நம்முடைய பூமி நீர்கோள் குரு வந்து வாயு கிரகம் சனியும் வாயு கிரகம் செவ்வாய் திடக்கோள் மண் கல்லு மண்ணால் மட்டுமே ஆன ஒரு கோல் இதே போல் ஒரு பருப்பொருளால் ஆன ஏழு கிரகங்களுக்கு ஏழு கிழமைகள் ஒதுக்கப்பட்டுவிட்ட நிலையில் சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்களுக்கு பருப்பொருள் இல்லாத காரணத்தினால் நீர் நிலம் மண்ணு கல்லு மாதிரி இல்லாமல் வெறும் இருட்டு கிரகங்கள் ஈர்ப்பு விசையற்ற கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இந்த கிரகங்களுக்கு ஒரு நாளின் தாக்கம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டுக்குமே சேர்த்து ஒன்றரை மணி நேரம் இருப்பதை உணர்ந்து அது எப்போது என்பதை உணர்ந்து அதை வந்து வாரத்தில் ஒரு தினசரி ஒன்றரை மணி நேரமாக அந்த ராகு காலம்ன்றத உணவு விளக்குனாங்க அதை போலவே இந்த மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் அப்படிங்கறது நம்ம என்ன நினைச்சிக்கிறோம்னா மேல்நோக்கு நாள் அப்படிங்கிறதுல பெரும்பாலானவருடைய கருத்து எங்கிட்ட நேரில் பேசுகிறவங்களாக இருக்கட்டும் அல்லது என்கிட்ட வேறு விதமான சந்தேகங்கள் எங்களுடைய ஜோதிட மாநாடுகளில் கேட்கின்றவர்களாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை கொஞ்சம் சற்று வேறு விதமாக புரிந்து தான் இருக்கிறாங்க அப்போ அந்த மேல்நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் என்பதை தன்னுடைய வாழ்க்கை அமைப்புகளை சம்பந்தப்படுத்தி எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா மேல்நோக்கு நாளில் வந்து நல்ல விஷயங்கள் செய்யலாம் கீழ்நோக்கு நாள் சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அது வந்து சரியாக வராது அப்படின்னு இருக்கிறாங்க உண்மையில் அந்த மாதிரி வந்து இல்லை இந்த நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் அப்படிங்கிறதுல கூட சில அற்புதமான விஞ்ஞான உண்மைகள் பொதிந்து கிடக்கின்றன அப்படின்றதான் நான் சொல்லுவேன் ஏன்னா சில நட்சத்திரங்கள் சில நாட்கள் சில சந்திக்கின்ற அமைப்பை வைத்து இந்த மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது எப்பொழுதுமே சில விஷயங்கள் திரும்ப 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 ஒரு ஒரே அமைப்பில் உறுதியாக வரும் அப்படின்ற அமைப்பின்படி அதாவது வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமை தான்றது உறுதியானது திங்கட்கிழமை கடுத்து நான்கு ஐந்து நாள் கழித்து சனிக்கிழமை வரும் என்பது உறுதியானது அப்படிங்கிறத மாதிரி இந்த மேல்நோக்கு நாளும் கீழ்நோக்கு நாளும் ஒரு நிலையான நிலைத்தன்மை கொண்ட ஒரு உறுதியான ஒன்று தான் அந்த அமைப்பின்படி மேல்நோக்கு நாள் கீழ் நாள் என்பது ஒரு மனிதனுடைய நல்ல கெட்ட விஷயங்களை குறிக்கிறது இல்லை அன்றைக்கு நல்ல விஷயங்களை செய்யலாம் கெட்ட விஷயங்களை செய்யலாம் இல்லை மேல்நோக்கு நாள் என்பது மேல் பூமிக்கு மேலே செய்யக்கூடிய ஒரு செயல்களை குறிக்கக்கூடிய ஒன்று பூமிக்கு மேலே நீங்க என்னென்ன செய்யணும் ஒரு கட்டிடம் கட்டுகிறீர்கள் அஸ்திவாரம் ஏற்கனவே போட்டிங்க அந்த அஸ்திவாரத்திலிருந்து மேலே எழுப்ப வேண்டும் ஒரு கட்டிடத்தை அந்த மேல்நோக்கு நாளில் தான் அந்த அஸ்திவாரம் பற்றிய கட்டிடங்கள் விஷயங்களை செய்வதற்குரிய ஒரு ஏற்ற நாளாக இருக்கும் அதே போல் ஒரு விதை விதைத்து அந்த விதை வந்து பூமிக்கு கீழே போகிறது அது வந்து செடியாக மேலே எழும்பி வருகிறது அதன் பிறகு மரமாகிறது ஆகவே மேலே பூமியை விட்டு மேலே எழும்பி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் செய்வதற்கு அந்த மேல்நோக்கு நாள் ஏற்ற நாள் அப்படிங்கிறது தான் உண்மை இது சாதாரணமாக கட்டிடக்கலையில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இந்த மேசிறிகள்ங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்கலாம் பெரும்பாலும் இதை பார்ப்பாங்க ஒரு அஸ்திவாரம் போட்டுவிட்ட ஒரு நிலையில் வந்து கட்டிடத்தை எப்போது மேலே எழுப்புகிறது ஏற்கனவே இருக்கின்ற கட்டிடம் ஒரு மாடி கட்டடமாக இருக்கலாம் இரண்டாவது மாடி மூன்றாவது மாடி எப்படி கட்டுவது மேலே எழும்புகின்ற பூமியை விட்டு மேலே எழும்புகின்ற அத்தனை விஷயங்களையும் அந்த மேல்நோக்கு நாளில் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் விதி மேலே எழும்புகின்ற தாவரங்களாக இருக்கட்டும் மேல்நோக்கில் முளைக்கின்ற விஷயங்கள் விவசாயத்திற்கு அது பொருந்தோம் மேலே வந்து உள்ளுக்குள்ளே மேலே எழும்பி நெல் பயிர் போன்றவைகள் மேலே எழும்பி பலன் குடையர்கள் மரமாக வரக்கூடியவைகள் அனைத்தையும் வந்து இந்த மேல்நோக்கு நாளில் செய்யலாம் கீழ்நோக்கு நாள் என்பது என்ன பூமிக்கு கீழே செய்யக்கூடிய விஷயங்களை அன்றைக்கு செய்யலாம் பூமிக்கு கீழே என்ன செய்கிறோம் கிணறு விட்டுகிறோம் பூமிக்கு கீழே விளைகின்ற பயிர்களை வைக்கிறோம் அதாவது அந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமிக்குள்ளே மண்ணுக்குள்ளே வெங்காயம் பூண்டு போன்றவை மண்ணுக்குள்ளே புதைந்து வளர்கிறது இல்லையா அப்போ பூமிக்கு கீழே ஒரு கிணறு வெட்டுகின்ற விஷயமாக இருக்கட்டும் சுரங்கம் போன்ற விஷயமாக இருக்கட்டும் ஒரு மலை மேலே குடியிருக்கிறவர் ஒரு மலை மலைப்பிரதேசத்துல குடியிருக்கிறவர் கீழே வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் கீழ் நோக்கு நாள் அப்போ அந்த அந்த கீழே பூமிக்கு கீழே என்னென்ன விஷயங்களை உங்களால் செய்ய முடியுமோ கீழே பயிரிடப்படுகின்ற விஷயங்கள் என்னவோ அஸ்திவாரம் நோண்டுவது இப்போ அது மேலே அஸ்திவாரத்துக்கு மேலே தளம் போடுறது மேல் நோக்கு நாளில் பண்ணுறோம் இல்லையா அஸ்திவாரம் நோண்டுவது கீழே பூமியை அந்த குழி தோண்டி அஸ்திவாரம் போண்டுவது கீழ்நோக்கு நாளில் தான் பண்ணுவாங்க ஆகவே ஒரு விஞ்ஞான ரீதியாக சில விஷயங்கள் இப்படிப்பட்ட நிலையை செய்கின்றன அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்துத்தான் அந்த கீழ்நோக்கு நாளில் வந்து பூமிக்கு அடியில் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்தீர்களே ஆனால் அன்றைக்கு அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் கேட்காத ஒன்று இருக்கிறது சமநோக்கு நாள் அப்படின்னு சொல்லுவோம் சமநோக்கு நாள் சொன்னால் இந்த மேலும் கீழும் மற்ற இடைப்பட்ட பகுதியில் பூமியில் மேலே பூமிக்கு சமமாக அதாவது நேரடியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சாலை போடுவதுன்னு கூட வச்சுக்கலாம் அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சமநோக்கு நாளில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் விதி ஆகவே அனைத்து விஷயங்களும் பஞ்சாங்கத்திலேயோ காலண்டர்லேயோ நீங்கள் வந்து மேம்போக்காக சில விஷயங்களை கரிய நாள் அசுப நாள் தனிய நாள் அப்படின்னு சொன்னாலும் அத்தனை விஷயங்களும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மூட நம்பிக்கை அப்படிங்கிறதே கிடையாது அனைத்திலுமே வந்து ஒரு வாண சாஸ்திரம் விஞ்ஞானம் கலந்துருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை